தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்போர்ட் ஈவெண்ட் நடக்க போகுது. அதுவும் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க, அதுவும் எஸ்டிஏடி மூலமாக பண்ணுறாங்க. அந்த ட்ராஃபியோட பேர் என்ன அப்படின்னா சிஎம் ட்ராஃபி. 5 பிரிவுகளாக பிரித்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸு அண்டு கேம்ஸு நடத்த போகிறாங்க ஜனவரி கடைசி ஆர் பிப்ரவரி மிடில். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஎம் ட்ராஃபியில் கலந்துக்க போகிறவங்க இந்த சிஎம் ட்ராஃபி உங்களுக்கு எஸ்டிஏடியில் ஒரு செலெக்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், அண்டு மிகப்பெரிய பரிசு தொகையெல்லாம் காத்துட்ருக்கு. ஹாய் வணக்கம், நான் தேக்கராஜோட ஹாய் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மீடியா வியூவர்ஸ். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்போர்ட் ஈவெண்ட் நடக்க போதுங்க, அதற்கு பெயர் சிஎம் ட்ராஃபி. சிஎம் ட்ராஃபி அப்படின்னா, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்களே திரு ஸ்டாலின் அவர்கள், அவரோட பேரில் தான் சிஎம் ட்ராஃபி அப்படின்னு நடத்த போகிறாங்க. ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க: பொதுப்பிரிவு, பள்ளி, கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே தயவுசெய்து நீங்கள் என்ன கேமில் என்ன கேட்டகரியில் வரீங்களோ, எந்த ஸ்போர்ட்டில் வரீங்களோ, அதுக்கு எஸ்டிஏடி வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போது எஸ்டிஏடி என்ன தகவல்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து போன மாதம், அதாவது 21/12/2022 ஒரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த சர்க்குலரில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அனுப்புனர் பெறுநரெல்லாம் போட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த சர்க்குலர் விட்டுருக்காங்க. எப்படி கேம்ஸ் நடத்தணும், என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. முதலமைச்சர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன கேம்ஸ் வருது அப்படின்றத வரிசையாக போட்டிருக்காங்க. மொத்தம் 50 போட்டிகள் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. முதலாவதாக பொதுப்பிரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவு அப்படின்னா 15 வயசு முதல் 35 வயது வரை அப்படின்றது போட்டிருக்காங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதும் போட்டிருக்காங்க. போத் மென் அண்ட் விமனுக்கு ஃபஸ்ட்டு கபடி, அதுக்கப்புறம் சிலம்பம், அதாவது செலெக்ஷன் ரவுண்ட் வந்து நாக் அவுட் மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிட்டிவ் ரவுண்ட் ஃபார் டாப் 8 டீம்ஸுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 10, 20, 30 டீம் வருதுன்னா அவங்களுக்குள்ள பூல் பூலாக டிவைட் பண்ணி அதில் கடைசியாக 8 வராங்களோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி அது அவங்க தான் அடுத்த லெவலில் போவாங்க அப்படின்றத இதில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. சிலம்பமில் வந்து கம்பு வீச்சு, அலங்கார வீச்சு, ஒற்றை சுருள் வீச்சு, மான் கொம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் மென் அண்ட் விமனுக்கு, 1500 வந்து விமனுக்கும், 3000 மீட்டர் வந்து மென்னுக்கும், ஷார்ட் புட் ரெண்டு பேருக்குமே உண்டு, அதேமாதிரி லாங் ஜம்ப்பும் ரெண்டு பேருக்குமே உண்டு. மொத்த அத்லெட்டிக்ஸில் பொதுப்பிரிவில் 4 ஈவெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2 ட்ராக்கும் 1 த்ரோவும் 1 ஃபீல்டு ஈவெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இறகு பந்து, சிங்கிள்ஸ், மென், விமன், மிக்சட் டபுள்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கையுந்து பந்து, அதாவது வாலிபால் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பொதுப்பிரிவுக்கு. இப்போது பள்ளி, பள்ளி அப்படின்னா எந்த வயசுன்னு பாருங்கள், 12 முதல் 19 வயது வரை மாவட்ட அளவில் இது வந்து கொடுத்துருக்காங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. அதேமாதிரி தான் கபடி போட்டி இருக்குது, சிலம்பம் வந்து உண்டு, கம்பு வீச்சு, அலங்கார வீச்சு, ஒற்றை சுருள் வீச்சு, மான் கொம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அத்லெட்டிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாமே மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர்ஸ், 1500 மீட்டர்ஸ், 110 மீட்டர் ஹடில், ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, அப்புறம் 2 த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ மட்டும் ஷார்ட் புட் ரெண்டு மென் அண்ட் விமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ்கெட் பால் கொடுத்துருக்காங்க. அதாவது பள்ளிக்கு வந்து பேஸ்கெட் பால் உண்டு. அதுக்கப்புறம் இறகு பந்து பேட்மிண்டனில் மென் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், அப்புறம் விமன்ஸும் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸு மிக்சட் கிடையாது. அதற்கு பிறகு குழு விளையாட்டில் கால்பந்து, அப்புறம் ஹாக்கி, அதுக்கப்புறம் நீச்சல் கொடுத்துருக்காங்க. நீச்சலுக்குள்ளே 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வாலிபால், அப்புறம் டேபிள் டென்னிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் பள்ளியில் 12 முதல் 19 மண்டல அளவில், அதாவது டிஸ்ட்ரிக்கு, டிவிஷ்னல், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மண்டல அளவில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தா டென்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மென்ஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸு, விமன் சிங்கிள்ஸ் டபுள்ஸு. அதே மாதிரி அதில் வெயிட் லிஃப்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஃப்டிங்கில் பாய்ஸுக்கு 55, 61, 67, 73, 73 ப்ளஸ், கேர்ள்ஸுக்கும் 45, 49, 55, 59, 59 கேட்டகரி, வெயிட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டல அளவில் பீச் வாலிபால் மண்டல அளவில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் கல்லூரி கொடுத்துருக்காங்க. கல்லூரியில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 17 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட அளவில் கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்ப பயிலங்கள் உள்ளிட்ட எல்லா காலேஜஸும் வந்து அதில் படிக்கிற பசங்க வரலாம். அதேமாதிரி தான் கபடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் கொடுத்துருக்காங்க. சிலம்பத்தில் ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க.
அதே போல் இதுலேயும் அத்லெட்டிக்ஸ் உண்டு. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர், 110 மீட்டர் ஹடில்ஸ், லாங் ஜம்ப், அப்புறம் ஹை ஜம்ப், டிஸ்கஸ் த்ரோ, ஷார்ட் புட்டு, போத் மென் அண்ட் விமன். அதன் பின்பு கூடைப்பந்து கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட் பால், அப்புறம் பேட்மிண்டன் மென் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், ஃபுட்பால், ஹாக்கி, நீச்சல் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 மீட்ரு பிரிவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாலிபால் கொடுத்துருக்காங்க, டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க, போத் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், மென்ஸும் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், விமன் அண்டு விமன்ஸ் ரெண்டுமே அப்படி தான். அதுக்கப்புறம் கல்லூரியில் வந்து மண்டல அளவில் வந்து கொடுத்துருக்காங்க, டென்னிஸ் கொடுத்துருக்காங்க, பழுதூக்குதல் வெயிட் லிஃப்டிங் கொடுத்துருக்காங்க, மென் விமன் எவ்வளோ வெயிட் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க, பீச் வாலிபால். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் ரன், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் 5 பிளேயர் தான் இருக்கணும், அப்புறம் பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி 100 மீட்டர் ரன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்வைத்திறன் மாற்றுத்திறனில் அடாப்டட் வாலிபால் 7 பிளேயர்ஸு, மன வளர்ச்சி குன்றியவருக்கு 100 மீட்டர் ரன்னு, அப்புறம் மன வளர்ச்சி குன்றியவருக்கு த்ரோபால் 7 பிளேயர்ஸு, செவித்திறன் மாற்றுத்திறனாளி 100 மீட்டர் ரன்னு இருக்குது, செவித்திறன் மாற்ற கபடி 7 பிளேயர்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது. கபடி அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அத்லெட்டிக்ஸில் 100 மீட்ரு, 1500 மீட்ரு, 3000 மீட்ரு, ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க, பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க, மிக்சட், இதில் மிக்சட் உண்டு, பொதுப்பிரிவுக்கும் இதுலேயும் தான் மிக்சர் உண்டு, செஸ் உண்டு, வாலிபால் உண்டு. போட்டி முன்பதிவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் எஸ்டிஏடி வெப்சைட் வாயிலாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் எப்போன்னு நான் சொல்லிடுறேன், 17/1/2023. மாவட்ட அளவில் இது வந்து பரிசு தொகை எல்லாமே, மாவட்ட அளவில் 42 வகையான போட்டிகள், மண்டல அளவில் 8 வகையான போட்டிகளும், 50 வகையான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் இயக்குனர் மற்றும் சிறந்த பயிற்சி போன்ற இதுக்கெல்லாம் வந்து பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஏடி ஹாஸ்டல் செலெக்ஷன் நடக்குது பார்த்திங்களா, அதுக்கு முன்னுரிமையும், ஒருவேளை இப்போ ஏதாவது காலி இடங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கும், இதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த காலி இடங்களை இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றதும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த சுற்றறிக்கை வந்து என்னது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். 5 கேட்டகரியில் நடக்கப்போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எஸ்டிஏடியும் இணைந்து நடத்துகிற இந்த காம்படிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா இதை வச்சு வேலை வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ஆச்சரியமே கிடையாது. அதனால் எல்லோரும் 17/1/2023 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்து மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து, அதாவது பரிசு தொகை எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. தனிநபர் போட்டிகளில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு 3000, ரெண்டாவது வரவங்களுக்கு 2000, மூணாவது வரவங்களுக்கு 1000, இரட்டையர் போட்டிகள் எல்லாமே 6000, 4000, 2000 அப்படின்னு 3 பிளேசஸுக்கும் பரிசு தொகை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் டீம் கேம்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கபடியில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு 36000, கூடைப்பந்துக்கு 36000, கால்பந்து 54000, ஹாக்கிக்கு 54000 அப்படின்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதே இது ஸ்டேட் லெவலில் நீங்கள் தனிநபர் போட்டியிலையோ குழு விளையாட்டு போட்டியிலோ ப்ரைஸஸ் அடித்தோன்னா, அதில் தனிநபர் போட்டியில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு 1 லட்ச ரூபாயும், இரட்டையர் போட்டிகளில் 1.5 லட்ச ரூபாயும், செகண்ட் வரவங்களுக்கு 75000, தேர்டு வரவங்களுக்கு 50000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழு போட்டி குழுவிற்கு முதல் பரிசு கபடிக்கு மட்டும் 6 லட்சம், அதே மாதிரி பேஸ்கெட் பாலுக்கு 6 லட்சம், கால்பந்துக்கு 9 லட்சம், வாலிபாலுக்கு 6 லட்சம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸுக்கும் பணம் உண்டு, தேர்ட் ப்ரைஸுக்கும் பணம் உண்டு. ஹாக்கிக்கு 9 லட்சமும், கபடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சமும், இறகு பந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சமும், வாலிபால் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சமும், எரிப்பந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சமும் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் அடிக்கிற அந்த டீமுக்கு அதிக பதக்கங்கள் பெற்று முதல் 3 இடம் பெறும் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக சாம்பியன் அந்த கோப்பை வழங்குவாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. இதுக்கான சுற்றறிக்கை இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா, யார் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், கிரவுண்டு, அப்புறம் குளுக்கோஸு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸுக்கு உள்ளான அந்த சம்பளங்கள், இது எல்லாமே வரிசையாக போட்டிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டை 10 மண்டலங்களாக வந்து பிரிச்சுருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சு இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அந்த டிஸ்ட்ரிக்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்டிஐடி வெப்சைட்டுக்கு போங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட நேம், உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன கேம் விளையாட போகிறீங்க, எதில் கலந்துக்க போகிறீங்க, எத்தனை கேம்ஸில் கலந்துக்க போகிறீங்க, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபான ஆதார் கார்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் எப்போ காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு மெயிலாவோ மெசேஜாவோ வரும்.
பதினேழாம் தேதி தான் லாஸ்ட் டேட். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஆடுகளம் ஆப் அப்படின்றத கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை நீங்கள் பரிசு தொகை அடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பணத்தொகை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆடுகளம் ஆப்பையும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, பிளேயர்ஸு, வேறு யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆடுகளம் விளையாட்டு வீரருக்கான தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் கேட்கலாம். எப்போ வேணாம் அப்படின்னா காலையில் 10 to 5 வரைக்கும் மட்டும்தான். தேங்க்யூ, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.